2019 ஆண்டு டிசம்பர் மாதத்தில் கொரோனா வைரஸ் தொற்று சீனாவில் கண்டறியப்பட்டவுடன் நான்கு அம்மாவின் அரசு பல முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுத்து அதை படிப்படியாக குறைத்தோம். கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு தேவையான மருந்துகள் கொள்முதல், மருத்துவ உபகரணங்கள், N95 முகக்கவசங்கள், 3 மடிப்பு முகக்கவசங்கள், PPE முழு உடல் கவசங்கள் வாங்குவதற்கு உடனடியாக பணியாணை வழங்கப்பட்டு அதெல்லாம் கொள்முதல் செய்து தேவையான அளவுக்கு கையிருப்புள்ளது. இந்த கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்துவதற்காக 100 IAS அதிகாரிகள் அடங்கிய 12 ஒருங்கிணைப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டன. அதோடு மருத்துவ வல்லுநர்கள் மற்றும் பொது சுகாதாரத்துறை வல்லுநர் குழு அமைக்கப்பட்டு ஒவ்வொரு மாதமும் இந்த மருத்துவ நிபுணர் குழு இன்றைக்கு கூடி ஆலோசனைக்கப்பட்டு அதற்கு தக்கவாறு அரசு நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொரோனா வைரஸ் பரவல் படிப்படியாக குறைத்தோம். அதேபோல என்னுடைய தலைமையில் 14 முறை மாவட்ட ஆட்சித்தலைவருடைய ஆய்வுக் கூட்டங்கள் நடத்தப்பட்டன. 14 முறை மருத்துவ வல்லுநருடன் ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட்டன. தலைமைச் செயலாளர்களுடைய தலைமையில் 14 முறை மாவட்ட ஆட்சித்தலைவர் கூட்டங்கள் நடத்தப்பட்டன. நானே அனைத்து மாவட்டங்களுக்கும் நேரடியாக சென்று மாவட்ட ஆட்சியாளர்களிடத்தில் கொரோனா வைரஸ் பரவல் குறித்து ஆலோசனை கூட்டம் நடைபெற்று அந்த ஆலோசனை கூட்டத்தில் நல்ல பல கருத்துக்களை ஆலோசனை வழங்கியின் காரணமாக அந்தந்த மாவட்ட நிர்வாகம் சரியான முறையில் நடவடிக்கை எடுத்து கொரோனா வைரஸ் பரவலை கட்டுக்குள் கொண்டு வந்தது. அதோடு தேவையான தளர்வுடன் பொது முடக்கம் மிகவும் கவனமாகவும் பாதுகாப்பாகவும் அமல்படுத்தப்பட்டு கொரோனா வைரஸ் பரவலை நாம் கட்டுக்குள் வைத்திருந்தோம். இந்தியா முழுவதும் படிப்படியாக குறைந்து வந்த கொரோனா நோய் தொற்று மார்ச் மாதத்தில் பன்மடங்கு அதிகரித்தது. குறிப்பாக மகாராஷ்டிரா, சத்தீஸ்கர், பஞ்சாப் மற்றும் பல வடமாநிலங்கள் அதிகரித்த நிலையிலே காணப்பட்டு வருகிறது. மேலும் கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டில் நாளொன்றுக்கு நோய் தொற்று அதிகரித்து காணப்படுகிறது. தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாளொன்றுக்கு 400 to 450 வரை நோய் கண்டறியப்பட்டு வந்த சூழ்நிலையில் நேற்றைய தினம் சுமார் 6,618 பேர் நோய் தொற்று கண்டறியப்பட்டுகின்றனர். இதை படிப்படியாக இன்றைக்கு உயர்ந்திருக்கின்றன. குறிப்பாக பெருநகர சென்னை மாநகராட்சி, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், கோயம்புத்தூர், திருப்பூர், திருச்சிராப்பள்ளி மற்றும் நாகப்பட்டினம் போன்ற மாவட்டங்களில் இந்த தொற்று கூடுதலாக கண்டறியப்பட்டுள்ளது. நோய் கட்டுப்பாட்டு பகுதியில் கபசர குடிநீர், இருவேளையும் கிருமி நாசினி தெளிப்பு, தூய்மைப் பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது. நடமாடும் மாதிரி சேகரிப்பு வாகனம் மூலம் கொரோனா தொற்று மாதிரிகள் தினம் சேகரிக்கப்பட்டு வருகிறது. வல்லுநர் குழுமின் பரிந்துரைப்படி இரத்த கொதிப்பு, இதய நோய், சிறுநீர பாதிப்பு, புற்றுநோய் போன்ற தொற்றா நோய் பாதிப்புள்ள மக்கள் மற்றும் கர்ப்பிணி தாய்மார்கள், குழந்தைகள், முதியோர் போன்ற நோய் தொற்றினால் எளிதில் பாதிக்கக்கூடிய நபர்களுக்கு கொரோனா தொற்று வராமல் தடுக்க களப்பணியாளர் மூலம் தொடர்ந்து கண்காணிக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. 10/4/2021 வரை தமிழகம் முழுவதும் 892,682 முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கின்றன. இந்த முகாமில் கலந்து கொண்ட எண்ணிக்கை 4,61,94,215 பேர் இன்றைக்கு கலந்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த காய்ச்சல் முகாமில் கலந்து கொண்டவர்களில் நோய் கண்டறியப்பட்டவருடைய எண்ணிக்கை 14,47,069 பேர். இன்றைக்கு 261 ஆய்வுகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இதில் 69 அரசு, தனியார் 192 ஆய்வுகள் உள்ளன. இன்றைக்கு அதிக அளவிலே RT-PCR பரிசோதனை நாம் மேற்கொண்டு வருகிறோம். இதுவரை தமிழகத்திலே 2,05,00,000 பேர்களுக்கு RT-PCR பரிசோதனை அதிகமாக மேற்கொண்டு இந்தியாவிலே RT-PCR பரிசோதனை அதிகமாக மேற்கொண்ட மாநிலம் தமிழ்நாடு. தற்போது நாளொன்றுக்கு சுமார் 85,000 மாதிரிகள் இன்றைக்கு எடுக்கப்பட்டு வருகின்றன. மொத்த பரிசோதனையில் 78 விழுக்காடு அரசு பரிசோதனை நிலையங்கள் செய்யப்பட்டுள்ளன. பிற மாநிலங்கள் பரிசோதனை குறைந்த போதும் தமிழ்நாடு அரசு துணிச்சலாக அதிக அளவில் இன்றைய தினம் RT-PCR பரிசோதனைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. மாநில அளவில் கோவிட் மருத்துவமனைகளிலும் கோவிட் சிறப்பு மையங்களிலும் 80,284 படுக்கைகளும், இதில் ஆக்சிஜன் வசதி கூடிய 32,102 படுக்கைகளும், ICU வசதி கொண்ட 6,997 படுக்கைகளும், 6,517 வெண்டிலேட்டரும் தயார் நிலையில் இன்றைக்கு வைக்கப்பட்டிருக்கின்றன. கோவிட் நோய்க்கான சிறப்பு சிகிச்சை அளிக்க கூடுதலாக 15,000 மருத்துவப் பணியாளர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறோம். உயிர்காக்கும் உயரிய மருந்துகள் கொள்முதல் செய்யப்பட்டு மாவட்ட அளவில் மருத்துவமனையில் போதுமான அளவு கையிருப்பு வைக்கப்பட்டிருக்கின்றன. டொசிலிசுமாப் 400 mg, ரெம்டிஸ்விர் 100 mg, இனாக்ஸ்பரின் 40 mg போன்ற உயரிய மருந்து வகைகள் கொள்முதல்
செய்யப்பட்டு அனைத்து அரசு மருத்துவமனைகளும் அனுப்பப்பட்டுள்ளன. மருந்துகள், பரிசோதனை கருவிகள், N95 முகக்கவசங்கள், பாதுகாப்புடைகள், பிபி கிட்ஸ், மும்முடி கவசங்கள், சிடி ஸ்கேன், எக்ஸ்ரே இயந்திரங்கள் ஆகியவற்றை தேவையான தொடர்ந்து கொள்முதல் செய்து கையிருப்பு நாம் வைத்திருக்கின்றோம். களப்பணியில் உள்ள அனைத்து பணியாளர்களுக்கும், கட்டுப்பாட்டு பகுதியில் வாழும் மக்களுக்கும் ஜிங்க் மற்றும் வைட்டமின் மாத்திரைகள் தொடர்ந்து இலவசமாக கொடுக்கப்பட்டு வருகிறது. ஒருங்கிணைந்த நோய் மேலாண்மைக்காக அலோபதி மருத்துவத்துடன் இந்திய முறை மருத்துவ சிகிச்சை நோய் எதிர்ப்பு சக்தியினை அதிகரிப்பதற்கு சித்த மருந்தான கபசுர குடியிருப்பு பெரும்பான்மையான மக்களுக்கு விநியோகம் செய்யப்படும், தொடர்ந்து விநியோகம் செய்யப்படும். பெருநகர சென்னை மாநகராட்சி ஒவ்வொரு மண்டலத்திற்கும் மாண்புமிகு அமைச்சர்கள் சிறப்பதிகள் கூடுதலாக களப்பணியால் நியமித்தல், காய்ச்சல் சிறப்புகள், ஏழை மக்கள் வாழும் பகுதியில் மலமுறை வைப்பு முகசூல் வழங்குதல் போன்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு ஏற்கனவே நாம் கொரோனா வைரஸ் பரவலை கட்டுப்படுத்தியிருந்தோம். இப்பொழுது படிப்படியாக இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது. அதை கட்டுப்படுத்துவதற்கான நடவடிக்கை நாம் முனைப்போடு செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாடு முழுவதும் ஒரு மருத்துவர், ஒரு செவிலியர் மற்றும் ஒரு உதவியாளர் 2000 அம்மா மெனிக்கல் துவங்கப்பட்டுள்ளன. இதற்கு பொதுமக்களுக்கு பெரும் வரவேற்பு கிடைத்திருக்கின்றன. RT-PCR பரிசோதனையில் கோவிட் தடுப்பு நிகழ்ச்சி மற்றும் விழிப்புணர்வு நடவடிக்கைகள் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் என்று பாரத பிரதமர்கள் இன்றைக்கு பாராட்டி தமிழ்நாட்டை போல் பிற மாநிலம் செயல்பட வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கின்றார்கள். தடுப்பூசி முன்னேற்பாடு நடவடிக்கை மாவட்ட அளவிலான அமைப்பு மக்கள் தொகையில் 20% 1,60,00,000 பேருக்கு இந்த ஆண்டு தடுப்பூசி போடுவதற்கு அனைத்து ஏற்பாடுகள் செய்யப்பட்டு 10/4/2021 வரை 37,80,000 பயனாளிகள் கொரோனா தடுப்பூசி வழங்கப்பட்டுள்ளது. தொடர் கண்காணிப்பு, முகக்கவசம் அணிதல், அபராதம் விதிப்பு, திருமணம் உள்ளிட்ட நிகழ்வில் முகக்கவசம் அணிவது கட்டாயம் இன்றைக்கு அரசு அறிவிக்கப்பட்டுகிறது. நோய் தொற்று நிலை பொறுத்தவரை 4.55%, சிகிச்சையில் இருப்போர் எண்ணிக்கை 41,955, இறப்பதும் 1.38, குணமந்த எண்ணிக்கை 8,78,571, குணமான சதவீதம் 94.12%. அரசு மற்றும் தனியார் மருத்துவம் கோவிட் நோய் சிகிச்சை குறித்து நிலையான வழிமுறைகளை அரசு தொடர்ந்து கடைபிடித்து வருகிறது. முகக்கவசங்கள் 8,41,00,000 பேர்களுக்கு நாயவிலை கடை மூலமாக விலையில்லாமல் பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றன. அதேபோல உணவுப் பொருட்கள் விலையின்றி வழங்குதல் 2,01,00,000 பேருக்கு இன்றைக்கு குடும்ப அட்டைதாரருக்கு ஏப்ரல், மே, ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களிலே விலையில்லாமல் அந்த ரேஷன் பொருட்கள் வழங்கப்படுகின்றன. அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் ரொக்க நிவாரணமாக ஏப்ரல் மாதம் 1,000 ரூபாய் வழங்கப்படுகின்றன. அதேபோல 17 அமைப்புச்சாரா தொழிலாளர்கள், 14 நலவாரிய தொழிலாளர்கள் மற்றும் தீப்பெட்டி தொழிலாளர்கள் என 35.65,00,000 தொழிலாளர்களுக்கு ஏப்ரல், மே 2,000 ரூபாய், மேலும் 13.3,00,000 மாற்றுத்திறனாளிகளுக்கு 1,000 ரூபாய் வழங்கப்பட்டிருக்கின்றன. கொரோனா காலத்தில் அம்மா உணவகங்கள், சிறப்பு முகங்கள், சமூக உணவுக் கூடங்கள் மூலம் 4,01,00,000 பேர்களுக்கு இன்றைக்கு அம்மாவுடைய அரசு உணவு வழங்கப்பட்டது. 2.07 குடும்ப அட்டைதாரருக்கு பொங்கல் பரிசாக 2,500 ரூபாய் ரொக்கம் மற்றும் முழு கருவுடன் கூடிய பொங்கல் தொகுப்பு வழங்கி கொரோனா காலத்திலும் பொங்கல் பண்டிகை சிறப்பாக மக்கள் கொண்டாட என்பதற்காக அம்மாவுடைய அரசு இந்த திட்டத்தை அமல்படுத்தியது. இணையவழி வகுப்புகளில் 9.69,00,000 ஏழை எளிய மாணவர்கள் கலந்து கொள்ள ஏதுவாக 4,01,00,000 2GB டேட்டா ஜனவரி முதல் ஏப்ரல் வரை வழங்கப்பட்டது. இப்படி பல வழியிலும் தொடர்ந்து அம்மாவுடைய அரசு கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்காக நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது. இருந்தாலும் இப்பொழுது படிப்படியாக கொரோனா வைரஸ் பரவல் இன்றைக்கு தமிழகத்திலே அதிகரித்து வருகிறது. இன்றைக்கு இந்தியாவிலும் பல மாநிலத்தில் கொரோனா வைரஸ் பரவல் இன்றைக்கு அதிகரித்து வருகின்ற சூழ்நிலையில் நாம் எச்சரிக்கையாக இந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதற்கு கடுமையாக பணியாற்ற வேண்டும். இது ஒரு எளிதாக ஒருவரிடம் மற்றவருக்கு பரவக்கூடிய வைரஸ் தொற்று நோய், ஒரு கொடிய நோய். இந்த நோய் பாதிக்கப்பட்டவர்கள் பல பேர் சிகிச்சை பலனளிக்காமல் இறந்திருக்கின்றார்கள். இதையெல்லாம் பொதுமக்கள் உன்னிப்பாக கவனித்து அரசு அறிவித்த வழிகாட்டு முறையை தவறாமல் கடைபிடித்து செயல்படுத்த வேண்டும் என்று அன்போடு பொதுமக்களை இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்ள விரும்புகின்றேன். அதோடு இன்றைக்கு அரசு காய்ச்சல் முகாமல் அதிகமாக நடத்துவதற்கு இன்றைக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகின்றன. இப்பொழுது 150-200 காய்ச்சல் முகாம் நடத்தப்படுகின்றது சென்னை மாநகரத்திலே. அதை 400 உயர்த்துவதற்கு நம் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட வேண்டும். அதேபோல் தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு எங்கெங்கெல்லாம் கொரோனா வைரஸ் பரவல் அதிகரித்திருக்கின்றதோ அந்த பகுதியில் காய்ச்சல் முகாம் நடத்தப்பட்டு அந்த முகாமில் கலந்து கொண்டவர்களுக்கு ஏதாவது அறிகுறி இருந்தால் உடனடியாக அவர்களை மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். அதேபோல சென்னை மாநகரத்திலும் பிற மாநகர பகுதியிலும்
நம்முடைய அரசு தற்காலிகமாக நியமிக்கப்பட்ட பணியாளர் மூலமாக வீடு வீடாக சென்று ஆய்வுப்பணிகளை மேற்கொள்ள வேண்டும். அப்படி ஆய்வுப்பணிகளை மேற்கொள்கின்ற பொழுது அந்த வீட்டில் இருக்கின்றவர்களுக்கு ஏதாவது கொரோனா வைரஸ் தொற்று இருக்கிறதா என்பதை கண்டறியப்பட்டால் உடனடியாக அவர்கள் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டு உரிய சிகிச்சை அளிக்க வேண்டும். இதையெல்லாம் தொடர்ந்து செயல்படுத்தினால்தான் கொரோனா வைரஸ் பரவலை நாம் கட்டுப்படுத்த முடியும். அதோடு பொது இடங்களில் அதிகமாக மக்கள் கூடுகிறார்கள், அதை தவிர்க்கப்பட வேண்டும். பொது இடங்களில் மக்கள் கூடுகின்ற பொழுது கண்டிப்பாக முகக்கவசம் அணிய வேண்டும், சமூக இடைவெளியிலே கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும். அதேபோல் உணவுக் கூடங்கள், தொழிற்சாலைகள், இறைச்சி கூடங்கள், மீன் மார்க்கெட், காய்கறி மார்க்கெட் போன்ற இடங்கள் எல்லாம் பொதுமக்கள் அதிக அளவில் கூடுகின்ற அதையெல்லாம் மக்கள் தவிர்த்து கொள்ள வேண்டும். பொதுமக்கள் அரசு அறிவித்த வழிகாட்டு நெறிமுறைகளை கண்டிப்பாக தவறாமல் பின்பற்ற வேண்டும். அப்படி பின்பற்றினால்தான் கொரோனா வைரஸ் பரவலை நாம் கட்டுக்குள் கொண்டு வர முடியும். இது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் ஒருமித்த கருத்தோடு அரசு அறிவித்த வழிகாட்டு முறைகளை பின்பற்றினால்தான் கொரோனா வைரஸ் பரவலை நாம் கட்டுப்படுத்த முடியும். இது ஒவ்வொருவருக்கும் உள்ள கடமை. அந்த கடமை உணர்வோடு பணியாற்ற வேண்டும். நம் குடும்பத்தில் ஒருவருக்கு பாதிக்கப்பட்டால் கூட அந்த பாதிக்கப்பட்டவர்கள் சிகிச்சை பலனளிக்காமல் இருந்தால் நாம் எவ்வளவு கஷ்டப்படுவோம் என்று கண்கூடாக நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். அண்மையில் கூட தேர்தல் பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்ற பொழுது நம்முடைய விருதுநகர் மாவட்டத்தில் இருந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர் கொரோனா வைரஸ் தொற்று ஏற்பட்டு இறந்திருக்கின்றார். இதெல்லாம் நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். பொதுமக்கள் இதை சாதாரணமாக எடுத்துக்கொள்கின்றார்கள். அவை இது ஒரு கொடிய நோய், இதனால் லட்சக்கணக்கான பேர் உலகம் முழுவதும் பாதிக்கப்பட்டு இறந்திருக்கின்றார்கள். அவை தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒருவர் கூட இறக்கக்கூடாது, அனைவரையும் காப்பாற்றப்பட வேண்டும், அனைவரையும் நோய் தொற்றிலிருந்து மக்களை காத்து கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அரசு தொடர்ந்து விழிப்புணர்வை ஏற்படுத்தி கொண்டே இருக்கின்றது. அதை மக்கள் தவறாமல் பின்பற்றி அரசு அறிவித்த வழிமுறைகளை பின்பற்றி அரசுக்கு ஒத்துழைப்பு நல்க வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் பொதுமக்களை கேட்டுக்கொள்கின்றேன். மீண்டும் மீண்டும் வலியுறுத்திக் கொள்வது, நம் குடும்பத்தில் ஒருவருக்கு பாதிக்கப்பட்டு அவர் ஏதாவது உயிரிழந்தால் நாம் எவ்வளவு வேதனைப்படுவோம் என்பதை ஒவ்வொருவரும் சிந்திக்க வேண்டும். சிந்தித்தால் நிச்சயமாக நாம் அரசு அறிவித்த வழிமுறைகளை தவறாமல் பின்பற்ற எண்ணம் தோன்றும். ஆகவே தொடர்ந்து பொதுமக்களை அன்போடு வேண்டிக் கொள்வது, அரசு அறிவித்த வழிமுறை பின்பற்ற வேண்டும். வீட்டிலிருந்து வெளியேறினால் உடனடியாக முகக்கவசம் அணிந்து கொண்டுதான் வெளியிலே செல்ல வேண்டும். பொருட்களை வாங்குகின்ற பொழுது நிச்சயமாக சமூக இடைவெளியிலே கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் அரசு அறிவித்த வழிமுறைகள். அதேபோல வெளியில் சென்று வீட்டுக்கு திரும்பியவுடன் கைகளை சுத்தமாக சோப்பு போட்டு கழுவ வேண்டும். பொது கழிப்பறைகளை சுத்தமாக வைத்துக் கொள்ள வேண்டும். ஏதாவது வீட்டில் ஒருவருக்கு தொற்று அறிகுறி தென்பட்டால் உடனடியாக அவர்களை மருத்துவமனை சேர்க்கப்பட்டு சிகிச்சை அளிக்க வேண்டும். இதையெல்லாம் தொடர்ந்து நம்முடைய பொதுமக்கள் கடைபிடிக்க வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன். அதோடு அரசு அலுவலர்கள் கண்டிப்பாக 2 வாரத்துக்குள் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும். என தினந்தோறும் அவர்கள் அரசு அலுவலர்களுக்கு வந்து சென்று கொண்டிருக்கின்றார்கள். பல பேர்த்தை அவர் சந்திக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. ஆகவே அதில் கூர்ந்து அரசு ஊழியர்கள் 2 வாரத்திற்குள் தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல பொதுமக்களுக்கும் அனைத்து மருத்துவமனைகளிலும் இன்றைக்கு தினம் தடுப்பூசி இருக்கின்றன. ஆகவே அனைத்து பொதுமக்களும் தங்கள் வீட்டிற்கு அருகில் உள்ள மருத்துவமனைக்கு சென்று தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். அதேபோல தொழிற்சாலைகள், உணவுக் கூடங்கள், மார்க்கெட், இந்த பகுதியில் இருக்கின்ற முதலாளிகள் தங்களுடைய ஊழியர்களுக்கு தடுப்பூசி போட்டுக்கொள்வதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். அரசு அதுக்கு தயாராக இருக்கின்றது. அந்தந்த தொழிற்சாலையைச் சேர்ந்த நிர்வாகம் நம்முடைய மருத்துவரை அணுகினால் அங்கேயே வந்து தடுப்பூசி அவர்களுக்கு போடுவதற்கு தயாராக இருக்கணும் என்ற செய்தியும் இந்த நேரத்தில் தெரிவிக்க விரும்புகிறேன். ஆகவே போதுமான அளவு தடுப்பூசி தமிழகத்திலே கையிருப்பிருக்கின்றன. அனைத்து பொதுமக்களும் தவறாமல் மருத்துவமனைக்கு சென்று தடுப்பூசி போட்டுக்கொள்ள வேண்டும் என்று அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கின்றேன். எனது உரையை நிறைவு செய்கின்றேன். வணக்கம்.